நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக இருந்தால் அல்லது அந்த அல்லாஹ் ரசூலை நீங்கள் சரியாக திருப்திப்படக்கூடிய வகையில் நீங்கள் பின்பற்றியிருந்தால் உங்களை அல்லாஹ்வின் அருளை பெற்று இந்த நபிமார்கள் சித்தீக்கங்கள் சோதாக்கள் சாலியங்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான். மறு உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில். சிலர் தஃப்ஸீர் பண்ணிக்காங்க சொர்க்கத்தில் இல்லை. சொர்க்கத்திலே ஒன்று தேவையில்லையே, சொர்க்கத்திலே நினைத்தால் நடப்பது. அங்க கையுண்டணும் என்ற ஆயிரம் பெண்கள், தண்ணி குடிக்கணும் என்ற ஆயிரம் கோப்பைகள். அப்ப எங்களுக்கு அங்கே உதவி அங்கதேவல்ல, ஐஷ்மா கிரேகர் கூட போட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இந்த உலகத்தில் அவர்களோடு சேர்த்து வைப்பான் அல்லாஹ் ரசூல் பொருத்தமானவர்களை மட்டும். அவர்கள் ஏன் தெரியுமா, அவசரம் உலாய்க்கிறான். அவர்கள் தான் உங்களுக்கு மிக்க அழகான தோழர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பவர்கள். அப்படி என்றால் நாங்கள் இப்போது நினைப்பது போன்று அவருக்கு என்ன ஒரு அமைப்பா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ் அதையும் சொன்னார், இந்த அருள் மினல்லா, அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்து வைக்கிறீங்க. அலீமா, உங்களுடைய அபிப்பிராயங்கள் எதுவுமே தேவையற்ற அறிவு படைத்தவன் தான். உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமையானவர். இந்த கருத்தை அல்லாஹ் சூரத்தில் தெளிவாக்கினார். ஒரு மனித தொடர்பில்லாமல் எங்களுடைய அம்பா நாயகம் அவர்களின் முறையில் மகன் ஜவாயர் உசேன் சொன்னார், மா அஃப்லா மன் அஃப்லா இல்லா விசோபத்தி மன் அஃப்லா. சாபாக்கள் உலக புகழ் பெற்றதுக்கு காரணம் அந்த ரசூல் தான். அல்லாவே நாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அதையும் சொல்லித்தான், ஐயோ கல்யம் அல்லா, என்னோடு நேராக பேசக்கூடிய தகுதி உங்களில் யாருக்கும் இல்லை. இல்லா வஹ்யன், வஹை மூலம் பேசுவேன். அப்படி என்றால் மலக்கு முக்கியம், இல்லாவிட்டால் வஹை வராது. அங்கே மீடியா வசீலா மலக்கு மரம் மற்றும் மலைகள் எல்லாமே இருந்தபடியால் அல்லாஹ் அவரோட கதைக்கிறதுக்கு வசதியா இருந்தது. நமக்கு எத்தனையோ மலைகள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, அல்லாஹ் கதைக்கி நாம அந்த தகுதி இல்லை. அந்த தகுதி நமக்கிட்ட இல்லை. இல்லாததையே விதிக்கிறது கஷ்டப்படணும். தான் விரும்பியதை அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி அன்றி உம்மோடு நேரடியாக பேசுவதில்லை. ஒரு தாய் படைப்பதற்கு ஹிஜாப் அவள் திரை அல்லாஹ் படைக்கிறான். அவ மூலம் அங்கே தாய் ஒரு திரை, எனக்காக உணவளிக்கிறான். அங்கே பாப்பா ஒரு திரை. எங்களுக்கு அதிகமான அரசியல் ரீதியான நன்மைகளை செய்கிறார் மகன் அதாவுல்லா. அவர் ஒரு திரை. நாம் அருள் புரிவதற்கு இங்கே வைத்திருக்கின்ற அல்லாஜிமான் சூழ்நாயகம்
மதன் ஜலாலுதீன் நாயகங்கள் அல்லாஹ்வின் திணைகள். அவர்களை அல்லாஹ் என்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் அவர்களை நாம் அல்லாஹ் என்று சொல்வதாகவும் அவர்களை கும்பிடுவதாகவும் அவர்களை கழுவி சோறு ஆக்குவதாகவும் தேவையில்லாத கதைகளை கதைத்து அநியாயம் செய்யப்படலாம். எதிர்ப்பாளிகள் ஆன்டி மூமெண்ட்ஸ் நமக்கு எதிரான கொள்கை படைத்தவர்கள் அப்படி ஒன்றில்லை. இதன் கொள்கை இதற்கு விரோதமானவர்கள் காவியருக்கு சொல்ல அத்தனை குர்ஆன் வசனங்களையும் நமக்கு சொல்லி சமுதாயத்தில் ஒரு இம்ப்ளிமெண்ட் அதாவது ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு அறிவித்தல், நீங்கள் காவியில் கறங்கின வசனத்தை ஒரு முஸ்லீமை பார்த்து சொன்னார், இந்த உலமாக்கள் எல்லோரும் இருக்கிறேன் சொன்னவர் காவியாகும். நமக்கு இருக்கிற தனஜாட அளவு நமக்கு தெரியும். நாம இன்னமும் மடைய நகரத்துக்கு கதைக்கலாமா? நாயகம் முதலாவது கட்டிய பள்ளி மசூதில் கூபா ஒரு ஏழை பிள்ளைக்கு சொந்தமாயிருந்த நிலத்தை வேறொரு நல்ல இடத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுத்து அந்த நிலத்தை செப்பரேட் ஆக்கினார்கள். அந்த இடம் காணாததினால் பக்கத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ அந்த மையவாடியில் ஒரு துண்டை எடுத்தார்கள். அவர்களுடைய மையவம் பெட்டியிலே வைப்பதும் கொண்டே தூக்கி போடக்கூடிய அமைப்பு. எனவே அந்த இடத்தை மிக துணை மிக துப்புரவான முறையிலே ஒதுக்கம் செய்து அதை வேறொரு இடத்தில் அடக்கி பள்ளியை கட்டினார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு முஸ்லீம் அடைக்கிற இடத்திலே அப்படி செய்யலாம். ஏனென்றால் பட்டியலே இருக்கின்ற ஒன்றை பட்டியோடு தூக்கி அடக்கலாம். ஆனால் முஸ்லீம் மண்ணிலே புதைப்பவன் அந்த இடத்தை ஒரு கதையும் கழிக்கிறார். எனவே முஸ்லீம் அடைக்கிற இடத்திலே பள்ளி கட்டுவது ஹராமாக இருக்கும். ஒரு பள்ளியிலே ஒரு முஸ்லீம் மையத்திற்கு மேலே தொழுவது சுத்த ஹராமாக இருக்கும். தொழலாம், அதை எடுத்தால் எலும்பு எடுத்து வேலையில் அவர் உண்டாக்கக்கூடிய உஜிபு தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டு அதை எடுக்கலாம். அதை பார்த்து தனங்கா உண்டாகு என்று சொல்லுவார். எனவே அது எடுக்காத நினைந்து அந்த இடம் வைக்கலாம். நமக்கு தெரியும் சுரத்துல கவுன்சிலே அவுளியாக்களுக்கு பள்ளி கட்ட செய்து அந்த மக்கள் தீர்மானித்தனர். மக்கதாலிக்கு ஆதரணா அலேகம் நியாயமும் என்ன வாஜல் வாயல் ஹா வண்ண சா தல்லாமை பெரியா இதே தன பயணமும் மன்றவும் மக்காலிமனும் அலேகம் புனியானா அந்த மக்கள் யார் என்பதை தர்க்கித்துக் கொண்ட போது இவர்களை பற்றி இறைவனை நன்கு அறிவான். எனவே இவர்கள் இருந்த இடத்தின் மீது ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள் என்று தீர்மானித்தனர். காலநதி வளர்ப்பு வல்ல அம்பிரிகம் இல்லத்தகையிலன அலையும் மஸ்பிதா அந்த அதுக்கு தப்சீல் பண்ணிருக்காங்க. நம்மளை ஆக்கள் பெரியாக்கள் பண்ண மாட்டாங்க, நம்மளை தச்சுவிட்டான ஆக்கள் எப்படி சொல்றாங்கல்லா அது வாதிச்சுட்டால் கட்டினது
ஆறோட வாழ்த்து அதை சொல்லுங்கள்.